வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேனாசோனிக் போர்டு, ஒன்று மேக்மிட் போர்டு. இதில் வந்து அவுட்டோர் வந்து கம்யூனிகேஷன்லாம் பக்காவாக வரும், ஓகேங்களா? ஆனால் ஒரிஜினல் போர்டில் ஓடாது. இப்போ நம்ம போர்டை போட்டிருக்கோம், நம்ம போர்டு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். கம்யூனிகேஷனை பாருங்கள், டிஎஸ்ஓவில் பக்காவாக வருது கம்யூனிகேஷன்லாம். நம்ம போர்டு போட்டு பக்காவாக கம்யூனிகேஷன் வருது, அவுடோர் ஓடுது, எல்லாமே ஓடும், ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போர்டு ஒரிஜினல் போர்டு போட்டிங்கன்னா கம்யூனிகேஷன்லாம் பக்காவாக வரும், ஆனால் அவுடோர் ஓடவே ஓடாது. உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அவுடோர் ஃபேன் மோட்ரு ஓடுது, கம்ப்ரெசர் ஓடுது, இன்டோர் ஃபேன் மோட்ரு ஓடுது. என்னோடய போர்டு போட்டிருக்கேன், ஓகேங்களா? உங்கள் இன்டோர் போர்ட்லேருந்து இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய போர்டை நம்மளும் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தாச்சு. பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டோர் போர்டிலேருந்து வர கமாண்டில் சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிடுது. ஒன்று, அந்த போர்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணோம். சில போர்டு ரீப்ரோக்ராம் பண்ணாலும் ஓகே ஆக மாட்டேங்குது. அது என்ன காரணம்னா, எம்சியூலேயே டோட்டலாக ப்ராப்ளம் வந்துடுறதுனால அந்த ஆன் கமாண்ட் வந்து வர மாட்டேங்குது. அந்த ஆன் கமாண்ட் வராதனால அவுடோர் பார்த்தீங்கன்னா ஆனே ஆகாது, அப்படியே டெட்டாகவே இருக்கும். இன்டோர் ஆனால் பக்காவாக ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இஷ்யூ காட்டுறேன். இப்போ உங்கள் போர்டு போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள், ஓகேங்களா? உங்கள் போர்டு போட்டிருக்கேன், 24 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது. ஆனால் கம்யூனிகேஷன்லாம் கரெக்டாக, வேல்யூலாம் கரெக்டாக வருது பாருங்கள். சேம் அதில் வந்த மாதிரி கம்யூனிகேஷன்லாம் வருது, பட் ஆனால் அவுடோர் போர்டு ஆன் ஆகாது, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா போர்டு கம்ப்ளைண்ட், இன்டோர் போர்டு கம்ப்ளைண்ட். இன்டோர் போர்டுலேருந்து சரியான கமெண்ட் வராது அவுடோர் ஆன் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா போர்டு தான், இன்டோர் போர்டு தான் மாற்றணும். இது என்ன ரெடி பண்ணாலும் இன்டோர் போர்டு ஓடாது இந்த போர்டு, ஓகேங்களா? இது வந்து வேறு போர்டு, புது போர்டு, இன்டோர் போர்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் ஓடும். வேறு போர்டு வாங்கி போடுங்க, சரியாயிடும். இது நல்லா இருக்குது. அவுடோர் போர்டு பக்காவாக இருக்குது, எந்த இஷ்யூ இல்லை, ஓகேங்களா? இன்டோர் போர்டு போயிடுச்சு, இன்டோர் போர்டு மாற்றுங்க, சரியாயிடும். இன்டோர் ஃபேன் மோட்டரும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹீட் ஆகுதுன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்டோர் போர்டு மாற்றுங்க, சரியாயிடும், ஓகேங்களா? ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள், கம்யூனிகேஷன்லாம் பக்காவாக வருது, எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அதே மாதிரி வருது பாருங்கள், கம்யூனிகேஷன்லாம் அதெல்லாம் எல்லாமே வரும், பட் ஆனால் ஒர்க் ஆகாது. இது இதே மாதிரி நிறையா போர்டு பார்த்துட்டேன், ஓகேங்களா? இது ஃபுல்லாக நிறையா மாற்றியும் பார்த்துட்டேன், அது செட் ஆகலை. போர்டு போட்டால் தான் ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? ஓகேண்ணா, இந்த மாடல் போர்டு வந்தால் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கம்யூனிகேஷன் ஆகலைன்னா தேவையில்லாமல் நோண்டாதீங்க கம்யூனிகேஷன் லைன்லாம். வேறு போர்டு, சேம் போர்டு வாங்கி வச்சுக்கோங்க. அந்த போர்டு நல்ல போர்டாக, அந்த போர்டை எடுத்து போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அவுடோர் ஓடுது அப்படின்னா கண்டிப்பாக இன்டோர் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு நிறையா டைம் சேவ் ஆகும். ஏன்னா நல்லா இதெல்லாம் 3 மணி நேரம், 4 மணி நேரம் உட்காந்து நோண்டியிருக்கா, ரெடி ஆகாது. அதனால தான் உங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.